இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல முதல் முறையா சாம்பியன்ஸ் ஆன ஆஸ்திரேலியா டீம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி நியூசிலாந்து தோக்கடிச்சிருக்காங்க. அந்த வகையில அதாவது இப்ப ஹாட் டாபிக்கா பேசப்படுறது டேவிட் வார்னர் பத்தி தான். அதாவது லாஸ்ட் டைம் நடந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல டேவிட் வார்னர் அவர்களுக்கு வாய்ப்பு அவ்வளவு அளிக்கப்படல. அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமும் லாஸ்ட் ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இப்ப நடக்க போற மெகா ஆக்ஷன்ல டேவிட் வார்னரை எந்த டீம் எடுக்க போறாங்கன்னு மிகப்பெரிய ஒரு குழப்பமே உண்டாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல புதுசா ரெண்டு டீம் ஆட் ஆறாங்க. அண்ட் கண்டிப்பா அந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் டேவிட் வார்னரை போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல டேவிட் வார்னர் அவர்கள் செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல வேற லெவல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாரு. அது கூடவே டேவிட் வார்னரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏலத்துல எடுத்தாலும் எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பிராடாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா விராட் கோலி அவரோட டி ட்வெண்ட்டி கேப்டன் பதவியில இருந்து ஸ்டெப் டவுன் பண்றதா ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த வகையில அடுத்து வர ஐபிஎல் போட்டிக்கு ஆர்சிபிக்கு ஒரு கேப்டன் தேவை. சோ டேவிட் வார்னரை ஆர்சிபி டீம் எடுக்க கண்டிப்பா அதிக சான்சஸ் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா? ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.